வணக்கம். ராகு காலத்தில் பிரதான இடம் பிடிப்பது எலுமிச்சை கனி. ஸ்ரீ துர்கா தேவி அம்பிகை எலுமிச்சை மாலையை விரும்பி அணிகிறாராம். நிம்ப பிரியாயை நமக என்று துர்கா சஹசிரநாமம் சொல்கிறது. கனிகளில் எலுமிச்சையை ராஜகனி என்பர். மின்காந்த ஆற்றல் மிக்க எலுமிச்சை மந்திர தந்திரங்களிலும் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. எலுமிச்சம் பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு நேரத்தில் அம்பாளுக்கு எலுமிச்சம் பழத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். மனம் தெளிவு பெறும், தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். தீராத நோய் உள்ளவர்கள் விரதம் இருந்து ராகு காலத்தில் எலுமிச்ச தீபம் ஏற்றி 41 நாட்கள் தொடர்ந்து அம்பாளை வழிபட்டு வர நோய் படிப்படியாக குறையக்கூடும். மேலும் அம்மனுக்கு எலுமிச்சை மாலையை சாற்றி அம்பாளை வழிபடுவதாலும் உக்கிரமான நோய்கள் தணியும், தீராத கஷ்டங்கள் தீரும். எலுமிச்சை மாலை அணிவிக்கும் போது அதில் 27, 54 அல்லது 108 எண்ணிக்கையில் உள்ளதாக எலுமிச்சை மாலையை கோர்க்க வேண்டும். அத்துடன் திருமணம் ஆகாத பெண்கள், படித்து வேலையில்லாமல் திண்டாடுவோர், பல்வேறு குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் அனைவருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் வழிபாடாக இந்த எளிமையான எலுமிச்சை வழிபாடு திகழ்கிறது. நீங்களும் ராகு காலத்தில் துர்கை தேவிக்கு எலுமிச்சை மாலை அணிவித்து மனதார வேண்டி வழிபட்டு வாருங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேற அருள் புரிவார் அந்த ஜெகன்மாதா. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிலவ வருடம், புரட்டாசி மாதம் 17 நாள், ஆங்கிலம் 3, அக்டோபர் 2021, ஞாயிற்றுக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிரை. இன்று துவாதசி திதி, இரவு 8:44 வரை பெண் திரையோதசி திதி. இன்று ஆயில்யம் நட்சத்திரம், அதிகாலை 2:19 வரை பெண் மகம் நட்சத்திரம். இன்று மரண யோகம், அதிகாலை 2:19 வரை பெண் அமிர்த யோகம், காலை 6:01 வரை பெண் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:02. இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மற்றும் பிற்பகல் 1:30 முதல் 2 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு: இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான், பைரவர், லக்ஷ்மி, துர்கை ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று புகழ் கிடைக்கும். இன்று உங்கள் திறமை மற்றவர்களால் அறியப்படும். உங்களின் திறமையை பார்த்து உங்களை சுற்றியுள்ளவர்கள் பாராட்டும் நாளாக இன்றைய நாள் அமைய உள்ளது. வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். முழு திறனை பயன்படுத்தி செய்யும் உங்கள் காரியங்கள் யாவும் உங்களுக்கு நற்பெயரை கொண்டு வரும். புத்திரர் சில விஷயங்களில் பிடிவாதம் கொள்வர். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று உயரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வேலை இடமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களை விட பதவியில் உயர்ந்தவர்கள், உங்களை விட வாழ்க்கையில் உயர்ந்தவர்களை இன்று சந்தித்து பேசும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன தைரியத்தையும் புதிய இலக்குகளையும் காண்பிக்கும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், மற்றவர்களின் வேலைகளை இழுத்து போட்டு நீங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. இதனால் உங்களுக்கு கெட்ட பெயரும் ஏற்படும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் நாளாக இன்று அமைகிறது. மனைவியின் ஆலோசனை மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு விடிவு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், உங்களை சுற்றியுள்ள அன்பார்ந்தவர்களிடம் இருந்து பரிசு இன்று நீங்கள் பெறுவீர்கள். இதனால் இன்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை பழுவினால் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதனால் குறைந்து போகும். குடும்ப பொருளாதார நிலை உயரும்.
ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மனம் நிம்மதி பெறும். உங்களின் அவசரமான நேரத்தில் சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்தினருடன் சென்று பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். பணம் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று மிதமான பலன்களே காணப்படும். மனதில் பயம் ஏற்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விருப்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. எனவே வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமைய போகிறது. பொறுமையுடன் இருங்கள், நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். தீர்வு அடைந்து நிம்மதி கொள்வீர்கள். இதனால் உங்களின் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் என்று அதிகரிக்கும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமுடன் இருப்பீர்கள். மற்றவர்களுடன் அன்புடன் பேசியும் பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகமும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய அறிமுகத்தில் கவனம் தேவை. உங்களின் சொந்த விஷயங்களை இன்று மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கவனம் தேவை. பன்னிரெண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் இன்று ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. ஆலயங்களில் இன்று தெய்வ தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குவதால் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். மனம் சாந்தம் பெறுவீர்கள். மற்றவர்களோடு அன்போடு பேசுவீர்கள். இதனாலே இன்று உங்களை அனைவருக்கும் பிடிக்கும். சரி வியூவர்ஸ், நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நாம் இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சனிக்கிழமையான இன்று நாம் எதை செய்யக்கூடாது, மேலும் எத்தகைய பொருட்களை வாங்கக்கூடாது, அதே சமயம் தானமாகவும் கொடுக்கக்கூடாது. ரா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பொருளை பரிசாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்கிறோம் என்றால் அதுவும் குறிப்பாக